அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் அல்ஜிப்ராவில் 12th எக்ஸசைஸில் க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்குறோம். 20 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் கம்பம் ஒன்று பொருத்தப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு விட்டத்தின் இரு முனைகளில் பொருத்தப்பட்டுள்ள பி மற்றும் கியூ எனும் கதவுகளிலிருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டர் உள்ளவாறு கம்பம் நட முடியுமா? ஆம் எனில் இரு கதவுகளிலிருந்து கம்பத்தை எவ்வளவு தொலைவில் பொருத்த வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வட்டம், இந்த வட்டத்தோட விட்டம் வந்து இதுதான். இது வந்து 20 மீட்டர் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த விட்டத்தோட இந்த முனையை பின்னும் இன்னொரு முனையை கியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பி கியூன்ற இந்த ரெண்டு முனைகளிலிருந்து இந்த வட்டத்தோட பரிதி, இந்த பரிதி இருக்கு இல்லைங்களா, இங்கே ஏதாவது ஒரு புள்ளியில், நான் இந்த புள்ளியை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு புள்ளியில் ஒரு கம்பத்தை நம்மளால் பொருத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி, அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஏவோட தூரம் இருக்குல்ல, இந்த பிஏ அப்படின்னு ஒரு தூரம், இந்த தூரம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கியூஏன்னு ஒரு தூரம் இருக்குல்ல, ஏலேருந்து கியூ வரைக்கும் இந்த தூரம், இந்த ரெண்டு தூரத்துக்கும் இடைப்பட்ட தொலைவுகளோட வித்தியாசம் வந்து 4 மீட்டர் இருக்கணுமா? இப்போ இது எக்ஸ்ன்னா இது வந்து எக்ஸ் மைனஸ் 4 இருக்கும், ஏன்னா வித்தியாசம் 4ன்னு சொல்லிட்டாங்க. இது 10னா இது 6 இருந்தால் தான் வித்தியாசம் 4 இருக்கும், அதனால் இதிலேருந்து நம்ம அந்த 4 கழிச்சிடும். அப்போது இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கம்பம் நட முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல செங்கோணம் தான் உருவாயிருக்குன்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா, அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் தான், அதனால் இங்கே செங்கோணம் வந்ததுனால இது ஒரு ஏபிக்யூன்றது ஒரு செங்கோண முக்கோணம், அதனால் செங்கோண முக்கோணம் ஏபிக்யூவில் இந்த ஏபி ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணுறோம், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். நமக்கு ஏபியை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஏக்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 4னு எடுத்துக்கிறோம், அது அப்படியே இங்கே பிரதிடுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிக்யூ வந்து 20. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, இந்த எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயருக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஏஎக்ஸ் பி 4, 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர், இது 20 ஸ்கொயர் வந்து 400 ஆகும், 20 × 20 400. எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் 2x ஸ்கொயர், இது 2 × 4 = 8 இது வந்து 16 ஈக்குவல் டு 400 அப்படின்னு வரும். இது எல்லாமே ரெண்டாவது வகுப்படுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது வகுத்துடுவோம் முதல்ல, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டாவது வகுத்தா 4x, இது ரெண்டாவது வகுத்தா 8, இது ரெண்டாவது வகுத்தா 200, ஃபுல்லாக ரெண்டாவது வகுத்துட்டோம், அதனால் மதிப்பு மாறாது. இதுக்கு அடுத்து இந்த 200 இந்த பக்கம் தள்ளிடும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 8 மைனஸ் 200 = 0 வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x 200 8 போச்சானா 192, மைனஸ் 192 = 0. இப்போ பெருகுனா மைனஸ் 192 வரணும், கூட்டினா மைனஸ் 4 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம், அதாவது மைனஸ் 16 ப்ளஸ் 12, மைனஸ் 16 கூட ப்ளஸ் 12 ஆட் பண்ணும்போது மைனஸ் 4 வரும், பெருகுனா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்புறம் 16 = 192. அப்போ இது காரணிகள் வந்து எக்ஸ் மைனஸ் 16னும் எக்ஸ் ப்ளஸ் 12னும் நமக்கு கிடைக்கும், அதனால் எக்ஸ் மைனஸ் 16 0 எடுத்துக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 12 0 எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 ரெண்டு ஆன்சர் வரும். இது பொருந்தாது, ஏன்னா எக்ஸுன்றது வந்து தொலைவு, பி அப்படின்ற கதவுலேருந்து ஏன்ற கம்பத்துக்கான தொலைவு தான் எக்ஸு, அதனால் தொலைவு மைனஸில் வராது, அதனால் எக்ஸ் வந்து 16னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 16 மீட்டர் தொலைவில் நம்ம அந்த கம்பத்தை பொருத்தலாம். அப்போ எக்ஸ் 16னா எக்ஸ் மைனஸ் 4 நான் பாருங்கள், 16ல 4 போச்சுன்னா 12 மீட்டர், இது 12 மீட்டர், இது 16 மீட்டர். முதல் கேள்வி நட முடியுமான்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து நட முடியும். பியிலிருந்து 16 மீட்டர் தொலைவிலும் கியூவிலிருந்து 12 மீட்டர் தொலைவிலும் கம்பத்தை ஏவில் பொருத்தலாம், அதாவது ஏவில் நட முடியும் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.